பார்த்து இருந்தீங்கனாவே தெரியும் எப்படி கொட்டை கொட்டையாகுது. என்னவோ வாழைப்பழம் தான் இது. வாழைப்பழம் எங்கள் தோட்டத்தில் பழுத்துது. இந்த மரத்துலேருந்து பழத்தை கட் பண்ணால் இவ்வளோ பெரிய விதை இருக்குது. நாங்கள் இது வரையிலும் வாழைப்பழத்தில் இவ்வளோ பெரிய விதை இருந்ததை பார்த்ததே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இது பாருங்கள், அதனோட பேர்ல் அதனோட அதை பற்றி குறைவாக இருக்குது, அதனோட சீடு தான் நிறைய இருக்குது. இது தெரியுதுங்களா? இருங்க இன்னொரு பழம் உரித்து பார்ப்போம். இது புதுசாக ஒரு பழம், சைஸே இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. இதுவும் இவ்வளோ பிளாக்காக தான் இருக்குது. பாருங்களேன், ஓப்பன் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதா? பழத்தோட கலரே கருப்பாக இருக்குது, ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. பாருங்கள், என்னடா ஒன்றும் பண்ணல. இங்கே பாருங்கள் பழம் எப்படி கருப்பாக இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? பழமே ஒயிட்னஸ் கம்மியாக இருக்குது. எவ்வளோ பெரிய சீடு இருக்குது தெரியுதுங்களா? பாருங்கள், ஏறுங்க. இதை வந்து ஏற்கனவே இப்போ இந்த பழத்தை கட் பண்ணலாம், தெரியுதுங்களா? இப்போ கட் பண்ணுற பாருங்க, இந்த கத்தியே இறங்கலைங்க, அவ்வளோ ஹார்டாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அகரம். சவுண்டு கேட்குதுங்களா? கத்தியே போகலை, நான் கையால் பிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ சீடு இருக்குது. இந்த எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற இந்த வாழை மரத்தை நாங்கள் வைக்கவே இல்லை, அதுவாக தானாக வளர்ந்தது. நான் இந்த இங்கே ஒரு வாழை செடி வைக்கணும்னு நினச்சேன், கொஞ்ச நாளில் அதுவே தானாக அந்த இடத்துல வாழை மரம் தானாக வளர்ந்தது. இவ்வளோ பெரிய சீடு இருக்கிற வாழைப்பழத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அரிசிய மரம், இதை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் ப்ளீஸ் சொல்லுங்கள். பாருங்க இவ்வளோ பெரிய சீடு இருக்கு பாருங்க இந்த பழத்துக்குள்ள. இது என்ன பழம், இது என்ன, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.